நடிகை சுமித்ரா அழகு கொஞ்ச முகம், அழகிய தோற்றப்பொழிவு, வசீகரிக்கும் புன்னகை, நீள்வட்ட முகம் என நடிக்க வந்த 70களின் மத்தியில் அழகால் மட்டுமின்றி தன் தனித்துவமான நடிப்பாலும் அன்றைய இளைஞர்களை தன் வசம் ஈர்த்த அற்புதமான நடிகையாவார். நடிப்பு தொழில் ஒன்றே வாழ்வில் பிரதானம் என்ற முனைப்புடன் என்று சாதித்து காட்டி வரும் சுமித்ரா பெரும் நட்சத்திர பட்டாளங்களை இயக்கி புகழ்பெற்ற இயக்குநரின் மனைவி என்ற போதும் எந்த ஒளிவட்டமும் தன் தலையை சுற்றி சுழலவிடாமல் தன் திறமையால் முன்னுக்கு வந்தவர். தமிழ், மலையாளம், தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மொழிகளில் 300க்கும் மேற்பட்ட படங்களில் கதாநாயகியாகவும் குணச்சித்திர வேடங்களிலும் நடித்து கலக்கியுள்ளார். ஹாலிவுட் திரையுலகில் இவர் நடிக்க துவங்கிய நாள் முதல் இன்று வரை பல படங்களில் நடித்து தனக்கென தனியிடத்தை பிடித்த சுமித்ரா அன்றைய காலகட்டங்களில் தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகர்களாக வலம் வந்த சிவாஜி கணேசன், சிவகுமார், ரஜினிகாந்த், கமல்ஹாசன் போன்ற முன்னணி நடிகருடன் இணைந்து நடித்து புகழ்பெற்றார். அதிலும் குறிப்பாக ஆரம்பத்தில் எந்த சூப்பர் ஸ்டாருக்கு ஜோடியாக நடித்தாரோ பின்னாளில் அதே ரஜினிகாந்துக்கு அம்மாவாகவும் நடித்து அசத்தினார். அதிலும் ரஜினிக்கு அம்மாவாக பாடகியாக இவர் நடித்த பணக்காரன் படத்தை அவ்வளவு எளிதில் யாராலும் மறந்துவிட முடியாது. அதிலும் படத்தில் இடம்பெற்ற 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் என்ற பாடல் இன்று வரை அனைத்து திருமணங்களிலும் ஒழிக்கப்படும் பலரது ஃபேவரட் பாடல் என்று கூட சொல்லலாம். இப்படி பல சிறப்புகளை கொண்ட சுமித்ரா அவர்கள் தமிழ் சினிமாவிற்குள் எப்படி வந்தார், இவரது குடும்ப பின்னணி எப்படிப்பட்டது, சுமித்ரா படங்களில் மிகவும் பிஸியான நடிகையாக வலம் வந்த போதே முதலில் எந்த நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார், பின்னர் இந்த காதல் திருமணம் எதனால் விவாகரத்தில் முடிந்தது, முதல் குடும்ப வாழ்க்கையிலிருந்து வெளியே வந்து மீண்டும் நடிக்க ஆரம்பித்தவர், பிறகு இரண்டாவதாக பிரபல கன்னட இயக்குநரை காதலித்து திருமணம் செய்து கொண்டது எப்படி, இரண்டாவது கணவருடனான வாழ்க்கை மிகவும் சிறப்பாக சென்று கொண்டிருந்த நேரத்தில் அவரின் திடீர் மறைவு சுமித்ரா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது, தற்போது மீண்டும் திரையுலகில் பெரிய நட்சத்திர ஹீரோக்களுக்கு அம்மாவாக நடித்து அசத்தி வரும் இவர் தனது குடும்பத்தினருடன் என்ன மாதிரியான சூழலில் வாழ்ந்து வருகிறார் போன்ற பலருக்கும் தெரியாத இந்த புவனாவின் வாழ்க்கை குறித்த தெரியாத நிகழ்வுகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். திரையுலகில் 5 தலைமுறை நடிகருடன் நடித்து அரை நூற்றாண்டு கண்ட நட்சத்திரமான சுமித்ரா அவர்கள் கேரள மாநிலம் திருச்சூரில் 1953 செப்டம்பர் 18 மலையாள மொழி பேசும் குடும்பத்தில் ராகவன் நாயர் ஜானகி தம்பதியருக்கு மூத்த மகளாக பிறந்தார். சாந்தாக்குட்டி என்னும் இயற்பெயருடைய சுமித்ராவிற்கு பிறகு பிறந்த 3 பேருமே ஆண் பிள்ளைகள் என்பதால் வீட்டிற்கு ஒரே செல்ல மகளாக சகோதரர்களின் பாசமிகு அக்காவாக மாறிப்போனார் சுமித்ரா. இவரின் தந்தை கேரளாவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். பின்னர் பணி மாறுதல் ஏற்பட்டு குடும்பம் மொத்தமாக ஆந்திர மாநிலம் வைசாக் என்னும் இடத்திற்கு குடிபெயர்ந்தது. இதனால் கேரளாவில் பள்ளி படிப்பை தொடங்கிய சுமித்ரா பின்னர் வைசாக்கில் தொடர்ந்தார். படிப்பில் ஓரளவு கெட்டிக்காரரான இவர் மிகச்சிறப்பாக தனது பள்ளிக்கல்வியை முடித்தார். படிப்பு மட்டுமின்றி நாட்டியத்திலும் ஆர்வம் கொண்ட சுமித்ரா தனது பெற்றோர்களின் அனுமதியுடன் நடனம் கற்றுக்கொண்டார். இதனால் அந்த சிறு வயதிலேயே சிறந்த நாட்டிய மங்கையாகவும் வளம் வந்தார். இதற்கிடையில் வருடத்தின் ஒவ்வொரு விடுமுறைக்கும் சென்னையில் உள்ள தனது தாத்தாவின் வீட்டிற்கு, அதாவது அம்மாவின் அப்பா வீட்டிற்கு குடும்பத்தினரோடு வருவதை சுமித்ரா வழக்கமாக கொண்டிருந்ததால் பள்ளி படிப்பை முடித்த கையோடு தனது 18வது வயதில் தாத்தாவின் வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். இதற்கு முன்பு எத்தனை முறை அவர் தனது தாத்தாவின் வீட்டிற்கு வருகை தந்திருந்தாலும் இந்த முறை வந்திருப்பதுதான் தனது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பதை அப்போது அவர் உணர்ந்திருக்க மாட்டார். ஆம், சென்னை கோடம்பாக்கத்தில் டிரஸ்டுபுரத்தில் இருந்த தனது தாத்தாவின் வீட்டில் தங்கியிருந்த போது ஒரு முறை குடும்பம் சகிதமாக அருகிலிருந்த தேநீர் கடை ஒன்றில் தேநீர், அதாவது காஃபி குடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த நடிகை கே ஆர் விஜயாவுக்கு வழிகாட்டியாக இருந்த நடன கலைஞரான முருகப்பன் மாஸ்டர் என்பவர் சுமித்ராவை பார்த்துள்ளார். அந்த கணம் சுமித்ராவின் அழகும் தோற்றப்பொழிவும் முருகப்பன் மாஸ்டரை கவர்ந்துவிட உடனே சுமித்ராவின் பெற்றோர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பேச தொடங்கியுள்ளார். அப்போது சுமித்ராவின் பெற்றோர்களிடம், உங்கள் மகள் சர்வ லட்சணமும் பொருந்திய பெண்ணாக மிக அழகாக இருக்கிறாள், கண்டிப்பாக திரைப்படங்களில் தோன்றி நடித்தால் நல்ல எதிர்காலம் காத்திருக்கிறது என்று சொல்லவும் முதலில் சுமித்ராவின் பெற்றோர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். பிறகு முருகப்பன் மாஸ்டர் அவர்களிடம் நம்பிக்கை தரும் வார்த்தைகளை பேசி யோசிக்கும்படியாக செய்துவிட்டு, விருப்பம் இருந்தால் என்னை ஸ்டுடியோவில் வந்து பாருங்கள் என்று முகவரியை கொடுத்துவிட்டு அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டாராம். அடிப்படையிலேயே நடனம் மற்றும் கலைத்துறையின் மீது அதீத ஆர்வம் கொண்ட சுமித்ராவிற்கு முருகப்பன் மாஸ்டர் அவர்களின் வார்த்தைகள் மிகப்பெரிய ஊக்கத்தை
கொடுக்கவும் முயன்றுதான் பார்ப்போம் என்று பெற்றோர்களிடம் சென்று தன் விருப்பத்தையும் ஆசையையும் கூறியுள்ளார். சுமித்ராவின் பெற்றோர்களும் மகள் மீது கொண்டிருந்த அன்பினால் அவளது ஆசையை நிறைவேற்றி வைப்போம் என்று சம்மதம் சொல்லி முருகப்பன் மாஸ்டரின் ஸ்டுடியோவிற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். சந்தோஷமாக அவர்களை வரவேற்ற முருகப்பன் மாஸ்டர் அவர்களும் சுமித்ராவிற்கு மலையாள படம் ஒன்றில் நடிப்பதற்கான வாய்ப்பை பெற்றுக் கொடுத்துள்ளார். அந்த படம் தான் 1972 ஆண்டு பிரேம் நசீர் நடித்து வெளிவந்த நிர்த்தசாலா என்ற திரைப்படம். இது தவிர அதுவரை சாந்தா குட்டி என்றிருந்த அவரது பெயரை சுமித்ரா என மாற்றி இத்திரைப்படத்தில் சாரதா எனும் கதாபாத்திரத்தில் தோன்றி நடித்திருந்தார். இப்படி முதன்முறையாக தனது தாய்மொழியான மலையாள திரையுலகில் சுமித்ரா என்ற பெயரிலேயே அறிமுகமானவருக்கு முதல் படமே நல்லதொரு அடையாளத்தை பெற்றுத்தந்த படமாக அமைந்தது. இதனால் மலையாளத்தில் அறிமுகமான இதே ஆண்டிலேயே போஸ்ட்மனை கண்ணில்லா, தீர்த்த யாத்திரா ஆகிய படங்களிலும், பிறகு அடுத்த ஆண்டில் நிர்மாள்யம், தேனருவி ஆகிய படங்களிலும் என வரிசையாக நடிக்க ஆரம்பித்தார். இப்படங்கள் அனைத்தும் சுமித்ராவிற்கு நல்ல பெயரையும் அடையாளத்தையும் பெற்றுத்தந்த படங்களாக அமைந்தன. இதற்கு பிறகு படிப்பிற்கு முழுக்கு போட்டு தொடர்ந்து நடிப்பில் கவனம் செலுத்த ஆரம்பித்த சுமித்ராவிற்கு மகளின் வளர்ச்சியை கண்டு பூரித்து போன பெற்றோர்களும் சகோதரர்களும் முழு ஒத்துழைப்பு வழங்க ஆரம்பித்தனர். இதனால் குடும்பத்தினரின் பாதுகாப்பில் தொடர்ந்து வந்த வாய்ப்புகளையெல்லாம் ஏற்று நடித்தார். அதன்படி 1974 ஆண்டு மலையாள திரையுலகின் பிரபல இயக்குநரும் செம்மீன் என்ற வெற்றி படத்தை இயக்கியவருமான ராமு காரியாட் அவர்களின் இயக்கத்தில் பிரேம் நசீர், ஜெயபாரதி ஆகியோர் நடித்து வெளிவந்த நெல்லு என்னும் திரைப்படத்தில் செஃபியா என்னும் கதாபாத்திரத்தில் பிரதான கதாநாயகியாக தோன்றி நடித்திருந்தார். இதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தனித்துவமான நடிப்பு மற்றும் அழகால் ஈர்க்கப்பட்ட சுமித்ரா தமிழ் திரையுலகினர் கண்களிலும் பட ஆரம்பித்தார். அப்படி பழம்பெரும் நடிகையான பண்டரிபாய் அவர்களின் தயாரிப்பு நிறுவனமான ஸ்ரீ பாண்டுரங்கா பிலிம்ஸ் தயாரிப்பில் இயக்குநர் துரை அவர்களின் இயக்கத்தில் ஆர் முத்துராமன், எம் ஆர் வாசு, பண்டரிபாய் நடித்து 1974 ஆண்டு வெளிவந்த அவளும் பெண்தானே என்ற படத்தில் கதையின் நாயகியாக சீதா என்னும் கதாபாத்திரத்தில் நடித்து தமிழில் அறிமுகமானார். படத்தில் தனக்கே உரிய அழகோடும் நடிப்பு திறமையோடும் சிறப்பாக நடித்திருந்த போதிலும் ஒரு குடும்பத்தின் கதை, லலிதா, மோகம் 30 வருஷம் போன்ற ஒன்றிரண்டு படங்களை தவிர தமிழில் அடுத்தடுத்து பெரிதாக வாய்ப்புகள் ஏதும் வரவில்லை. இருந்தும் மலையாள திரையுலகில் சோலோ ஹீரோயினாக நடிக்க தொடர்ந்து வாய்ப்புகள் வந்ததால் அங்கு நடித்தார். பின்னர் மீண்டும் தமிழில் 1977 ஆண்டு எஸ் பி முத்துராமன் அவர்களின் இயக்கத்தில் புவனா ஒரு கேள்விக்குறி என்ற படத்தில் கதையின் நாயகியாக புவனா என்ற முதன்மை கதாபாத்திரத்தில் சிவகுமார், ரஜினி ஆகியோருடன் இணைந்து அட்டகாசமாக நடித்திருந்தார். முதலில் சிவகுமாரால் ஏமாற்றப்பட்டு பிறகு ரஜினியால் வாழ்க்கை கொடுக்கப்பட்டு கடைசியில் ரஜினியை ஏற்றுக்கொண்டு சேர்ந்து வாழலாம் என நினைக்கும் போது மொத்த வாழ்க்கையையும் இழந்து மீண்டும் வெள்ளைப்புடவையோடு கேள்விக்குறியாக நிற்கும் சுமித்ராவை பார்க்கும்போது நெஞ்சமே கனத்து போகும். இது தவிர சுமித்ரா, ரஜினி இருவரும் தோன்றும் காட்சிகளிலெல்லாம் தங்களது இயல்பான நடிப்பால் படம் பார்த்த அனைவரையும் அன்று கலங்க வைத்திருப்பார்கள். எழுத்தாளர் மகரிஷி அவர்கள் எழுதிய நாவலை தழுவி ஏற்றப்பட்ட இத்திரைப்படத்தில் நாகராஜன் என்ற கொடூர வில்லனாக நடித்த சிவகுமார் முதலில் ஹீரோ கதாபாத்திரத்திலும் ரஜினி வில்லன் கதாபாத்திரத்திலும் தான் நடிப்பதாக இருந்ததாம். ஆனால் எப்போதுமே இவர்கள் இருவரும் இப்படியான கதாபாத்திரங்களில் தானே நடிக்கிறார்கள் என்று ஒரு மாறுதலாக இருக்கட்டும் என்று இயக்குநர் எஸ் பி முத்துராமன் அவர்கள் சிவகுமாரை முதன் முதலாக வில்லனாகவும், அதுவரை நெகட்டிவ் ஷேடில் மட்டுமே நடித்துக் கொண்டிருந்த ரஜினியை ஹீரோவாக, அதுவும் மிகவும் நல்லவராக காண்பித்து நடிக்க வைத்தாராம். இப்படி சிவகுமார், ரஜினி, சுமித்ரா ஆகிய மூவரை கொண்டும் உருவான போனா ஒரு கேள்விக்குறி அன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்து சிறந்த படம், சிறந்த இயக்குநர், சிறந்த துணை நடிகர் என பல்வேறு விருதுகளை அள்ளியது. குறிப்பாக படத்தில் இடம்பெற்ற பாடல்களான பூந்தஞ்சனே என்ற பாடலும், விழியிலே மலர்ந்தது என்னும் பாடலும் மெலடியில் மயக்கி போடும். முக்கியமாக ராஜா என்பார், மந்திரி என்பார் என்ற பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. இன்று வரை இந்த பாடல் புவனா ஒரு கேள்விக்குறிக்கு அடையாளமாகவும் திகழ்ந்து வருகிறது என்று கூட சொல்லலாம். புவனா ஒரு கேள்விக்குறி படத்தின் வெற்றிக்கு பிறகு சுமித்ராவை தேடி தமிழில் நிறைய பட வாய்ப்புகள் வர ஆரம்பித்தன. அதிலும் குறிப்பாக சிவாஜி கணேசன் அவர்களுடன் அண்ணன் ஒரு கோயில், சிவகுமாருடன் சிட்டுக்குருவி, கமல்ஹாசனுடன் நிழல் நிஜமாகிறது, ரஜினியுடன் இறைவன் கொடுத்த வரம், விஜயகுமாருடன் சொன்னது நீதானா, சிவாஜி, ரஜினியுடன் ஜஸ்டிஸ் கோபிநாத் என வரிசையாக ஏராளமான படங்களில் நடித்தார். இப்படங்கள் அனைத்துமே சுமித்ரா அவர்களின் பெயரை என்றுமே நினைவில் நிறுத்தும் படங்களாக, அதிலும் வெற்றி படங்களாக அமைந்தது. இதில் சிவகுமாருடன் நடித்த சிட்டுக்குருவி படமும் கமல்ஹாசனுடன் நடித்த நிழல் நிஜமாகிறது படமும் இவரது நடிப்பினை தனித்துவமாக காட்டும் படங்கள் அமைந்தன. அதிலும் கமல்ஹாசனுக்கு இணையாக ஆண்களை கண்டாலே பிடிக்காத கண்டிப்பும் கராருமிக்க கே பாலச்சந்தர் அவர்களின் நிழல் நிஜமாகிறது திரைப்படம் சுமித்ராவின் வாழ்வில் மிக முக்கிய படமாக, இவருக்கென்று ஒரு ரசிகர் கூட்டத்தை ஏற்படுத்தி கொடுத்த படமாக அமைந்து போனது.
அதிலும் கமலும் சுமித்ராவும் சந்திக்கும் ஒவ்வொரு காட்சிகளிலும் தனக்கே உரிய மிடுக்கோடு மிக தேர்ந்த நடிப்பை வெளிப்படுத்தி நடித்திருப்பார். கமல் மீது காதல் இருந்தாலும் அதை வெளிப்படையாக ஒத்துக்கொள்ள முடியாமல் சுமித்ரா தவைக்கும் காட்சிகளிலெல்லாம் நம்மையே பிரமிக்க வைத்திருப்பார். அதிலும் இவர்களுக்கென்று எஸ்பிபி வாணிஜெயராம் குரல்களில் படத்தில் இடம்பெற்ற பாடலான இலக்கணமாறுதோ இலக்கியமானதோ பாடலில் ஈகோவை தாண்டி சுமித்ராவுக்குள் இருக்கிற காதலை சொல்லும்படி அமைந்திருக்கும் வரிகளும் அதற்கு சுமித்ரா காட்டும் வெரைட்டியான எக்ஸ்பிரஷன்களும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும். கமல், சுமித்ரா, ஷோபா, அனுமந்து நால்வரின் மனநிலைகளை விளக்குவது போல் பாடல் காட்சிகள் அமைக்கப்பட்டிருந்தாலும் சுமித்ரா கமல் மட்டும் தனித்தே தெரிவர். அந்த அளவிற்கு இந்த பாடலை இன்று கேட்டாலும் காட்சியாக பார்த்தாலும் ரசனையும் கவிதையுமாக பாடல்களை உருவாக்கியதை கண்டு சிலிர்த்து போவோம். இப்படி நிழல் நிஜமாகிறது படத்தில் நடித்தவர் தான் சிவகுமாருடன் சிட்டுக்குருவி படத்தில் வேறொரு பரிமாணத்தில் சிவகுமாரை உருகி உருகி காதலிப்பது மட்டுமின்றி நல்ல மனைவி, நல்ல சகோதரி, நல்ல தாய் என்று வெவ்வேறு பரிமாணங்களில் நடிப்பில் மிளர்ந்திருப்பார். இதனைத் தொடர்ந்து இறைவன் கொழுத்தவரம், கண்ணாமூச்சி, வட்டத்துக்குள் சதுரம், சொன்னது நீதானா, ருத்ர தாண்டவம், கடவுள் அமைத்த மேடை, மழலை பட்டாளம், சங்கிலி என வரிசையாக நடித்தார். தமிழில் இவர் நடித்த அத்தனை படங்களும் முத்தான படங்களாக சுமித்ராவின் நடிப்பு திறமையை வெளிச்சம் போட்டு காட்டும் படங்களாக அமைந்தன. இப்படி தமிழ், மலையாளம் மட்டுமின்றி 1976 கன்னடத்திலும் பெரிய நட்சத்திர ஹீரோக்களுக்கு ஜோடியாக நடிக்க ஆரம்பித்து மிகவும் பிஸியான நடிகையாக முதன்மை கதாபாத்திரங்களில் நடித்து புகழ்பெற்ற சுமித்ரா 1985 பிறகு அடுத்த புதுமுக நடிகைகளின் வரவுகளால் இரண்டாம் கட்ட நாயகியாக, அதாவது அக்கா, அன்னி, உடன் நடித்த கதாநாயகர்களுக்கே அம்மா என அடுத்த கட்டத்திற்கு தனது நடிப்பை கொண்டு சென்றார். அன்றே நடித்தால் கதாநாயகியாக மட்டும்தான் நடிப்பேன் என்று முடிவெடுத்திருந்தால் சுமித்ரா இன்று வரை திரையுலகில் நிலைத்து நின்றிருக்க முடியாது. இந்த நேரத்தில் இவர் கடைசியாக கதாநாயகியாக நடித்த படம் இயக்குநர் கே சங்கரின் இயக்கத்தில் வெளிவந்த சீனிவாச கல்யாணம், மீனாட்சி கல்யாணம் ஆகிய இரண்டு புராண படங்கள் தான். சுமித்ரா நடித்த புராண படங்கள் என்று பார்த்தால் இவை இரண்டு மட்டும்தான். இதுவரை கதாநாயகியாக நடித்துக் கொண்டிருந்த சுமித்ரா 1985 பிரபு, ரேவதி நடித்து வெளிவந்த கன்னிராசி படத்தில் கஸ்தூரி என்னும் கதாபாத்திரத்தில் பிரபுவிற்கு அக்காவாக, ரேவதிக்கு அம்மாவாக, கவுண்டமணிக்கு மனைவியாக நடித்திருந்தார். இதற்கு பிறகு மணிரத்னம் அவர்களின் இயக்கத்தில் வெளிவந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் பிரபுவிற்கு அம்மாவாக, விஜயகுமாரின் மூத்த மனைவியாக வந்து நடித்திருந்தார். இவ்விரு படங்களிலும் இவரது தேர்ந்த நடிப்பை பார்த்த தமிழ் திரையுலகம் தொடர்ந்து அதே மாதிரியான கதாபாத்திரங்களாகவே தேர்ந்தெடுத்து வாய்ப்பளித்து நடிக்க வைத்தது. சுமித்ராவும் அதை மனதார ஏற்றுக்கொண்டு நடித்தார். இதனையடுத்து 1989 பி வாசு அவர்களின் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த பணக்காரன் படத்தில் ரஜினிக்கு அம்மாவாக, பாடகியாக, விஜயகுமாரின் மனைவியாக, புவனேஸ்வரி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். இன்றும் பணக்காரன் படத்தை பற்றி பேசும்போது நமக்கெல்லாம் முதலில் ஞாபகத்துக்கு வருவது சுமித்ராவாகத்தான் இருக்கும். காரணம், அந்த படத்தில் சுமித்ராவை பாடகியாக முன்னிறுத்தி வெளிவந்த 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் என்ற பாடலால் தான். தமிழ் சினிமாவில் எத்தனை பாடல்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாலும் இன்று வரை இந்த பாடல் அனைத்து திருமண மண்டபங்களிலும் ஒழித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. 1977 புவனா ஒரு கேள்விக்குறி, 1978 ஜஸ்டிஸ் கோபிநாத் ஆகியவற்றில் ரஜினிக்கு ஜோடியாக, கதாநாயகியாக நடித்தவர் 1989 அதே ரஜினிகாந்திற்கு அம்மாவாக நடித்து எல்லோரையும் ரசிக்க வைத்திருப்பார். இதனைத் தொடர்ந்து சட்டத்தின் திறப்பு விழா, மீனாட்சி திருவிளையாடல், வேலை கடச்சாச்சு, நான் புடிச்ச மாப்பிள்ளை, சின்ன தம்பி, எம்ஜிஆர் நகரில், கற்பூரமுல்லை, சிங்காரவேலன், பாண்டிதுரை, இது நம்ம பூமி, எங்க முதலாளி, அரசியல் என வரிசையாக நடித்தவர் அடுத்த தலைமுறை நடிகர்களான முரளி, விக்ரம், பிரசாந்த், அஜித், சூர்யா போன்றவருடன் உன்னுடன், கள்ளழகர், ஜோடி, சாமி, தர்மபுரி, வீராப்பு, இந்திரலோகத்தில் நா அழகப்பன், சிங்கம், சிங்கம் டூ, சிங்கம் த்ரீ, வலிமை என தற்போது வரை தமிழ் சினிமாவின் முன்னணி ஹீரோக்கள் பலரது படங்களிலும் அம்மாவாக நடித்து வருகிறார். 1989 இறுதியில் ரஜினிக்கு ஜோடியாக நடித்து பிறகு அம்மாவாக நடித்த சுமித்ரா அதே காலகட்டத்தில் முன்னணி நடிகராக தனக்கு ஜோடியாக நடித்த கமல்ஹாசன் அவர்களுக்கும் அம்மாவாக 1992 வெளிவந்த சிங்காரவேலன் படத்தில் பார்வதி என்னும் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். 35 வயதிலேயே அம்மாவாக நடிக்க ஆரம்பித்து 69 வயதை கடந்த பிறகும் இன்றும் அம்மாவாக தன் திரை வாழ்க்கையை தொடர்ந்து வருகிறார். 1972 நடிக்க வந்து குறுகிய காலத்திற்குள்ளாகவே வெற்றியின் இலக்கை, புகழின் உச்சத்தை அடைந்த சுமித்ரா மலையாள திரையுலகில் முன்னணி நடிகையாக இருக்கும்போதே தன்னுடன் நடித்த இளமை என்னும் பூங்காற்று பாடலில் ஸ்ரீதேவியுடன் தோன்றும் ரவிக்குமார் என்பவரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இவர்தான் பின்னாளில் நடிகை ராதிகாவின் செல்வி, அரசி, வாணிராணி போன்ற சீரியல்களில் ராதிகாவிற்கு அப்பாவாக நடித்தவர். குடும்பத்தில் அனைவருக்கும் ஒரே செல்ல மகளாக, சகோதரர்களின் அளவு கடந்த அன்பை பெற்றவராக வளம் வந்த சுமித்ரா குடும்பத்தினரின்
முழு விருப்பம் இல்லாமல் ரவிக்குமாரை திருமணம் செய்து கொண்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த திருமணம் நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. காரணம், கணவர் ரவிக்குமாரின் கண்டுபிடிமிக்க குணமும் அவரது குடும்பத்தினரின் செயல்பாடுகள் எதுவும் சுமித்ராவால் பொறுத்துக்கொள்ள முடியாத அளவில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதனாலேயே சுமித்ரா அந்த திருமண பந்தத்திலிருந்து விரைவிலேயே வெளியே வந்து பிறகு தனது நடிப்பில் கவனம் செலுத்தி வந்தபோதுதான் கன்னடத்தில் மிகப்பெரிய இயக்குநராக கதாசிரியராக அறியப்பட்ட ராஜேந்திர பாபு என்பவரை 1982 இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்டார். இவர் கன்னடத்தில் நடிகர்கள் சுதீப், உபேந்திரா, புனித் ராஜ்குமார் போன்ற முன்னணி நடிகர்களை வைத்து இயக்கி பல வெற்றி படங்களை கொடுத்தவர். இந்த தம்பதிகளுக்கு உமா, நட்சத்திரா என்ற இரண்டு மகள்கள் உள்ளனர். இவர்களில் மூத்த மகள் உமா சங்கரி சொக்கத்தங்கம், தென்றல் போன்ற படங்களில் நடித்து தமிழ் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமானவர். இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் BA ஆங்கில இலக்கியம் பயின்ற உமா 2006 துஷ்யத் என்பவரை திருமணம் செய்து கொண்டு திரைப்படங்களில் நடிப்பதிலிருந்து முழுமையாக ஒதுங்கினார். பிறகு நீண்ட இடைவேளைக்கு பிறகு 2012 முதல் 2013 வரை தமிழில் ஒளிபரப்பான பிரபல சீரியலான சித்தி சீரியலின் கன்னட ரீமேக்கிலும் நடித்துள்ளார். இதற்கு பிறகு மொத்தமாக திரையுலகிற்கு பை பை சொல்லிவிட்டு நடிப்பதிலிருந்து ஒதுங்கினார். அதேபோல் சுமித்ராவின் இரண்டாவது மகள் நட்சத்திராவும் திரையுலகில் கலக்கிக் கொண்டிருந்தவர் என்பது நம்மில் பலரும் அறியாத உண்மை. ஏனென்றால் பெற்றோரின் எதிர்ப்பை மீறி நட்சத்திரா சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் மருதவேலு, ஆர்யா, சூர்யா போன்ற பல்வேறு படங்களில் நடித்துள்ளார். தமிழில் மட்டுமல்லாமல் கன்னடம் மற்றும் மலையாள படங்களில் நடித்துள்ள நட்சத்திராவிற்கு எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டமும் உண்டு. சுமித்ரா போலவே அவருடைய இரு மகள்களும் திரைத்துறையில் தங்களுடைய திறமையான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கின்றனர். சுமித்ராவின் கணவர் ராஜேந்திர பாபு மனைவியின் திரை வாழ்க்கைக்கு மிகவும் உறுதுணையாக இருந்துள்ளார். குறிப்பாக படம் இயக்கும் நேரங்கள் போக கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும் நேரங்களில் கூட மனைவியை படப்பிடிப்பிற்கு அழைத்துச் சென்று வருவது, கூடவே இருந்து அவருக்கு தேவையானவற்றை செய்து கொடுப்பது என மனைவியின் மீது அதீத அன்பு கொண்டிருந்துள்ளார். இவற்றையெல்லாம் தாண்டி படங்களில் நடிக்கும் போது கணவர் ராஜேந்திர பாபு பாதுகாப்பிற்கு வந்தும் நிறைய தருணங்களில் அவர் கண்முன்பே சில மறக்க முடியாத நிகழ்வுகள் அரங்கேறியுள்ளது. அது என்னவென்றால் 1988 மணிரத்னம் அவர்களின் இதயத்தை திருடாதே படத்தில் நடிக்கும் போது சுமித்ரா 7 கர்ப்பமாக இருந்தாராம். அதனால் சுமித்ராவுக்கு துணையாக கணவர் ராஜேந்திர பாபுவும் வந்துள்ளார். அப்போது வடநுள்ளார் ஸ்டேஷனை விட்டு கிளம்பும் ரயிலில் ஓடிப்போய் சுமித்ரா ஏற வேண்டுமாம். கொட்டுமலையில் நனைந்தபடி சுமித்ராவும் அந்த காட்சியில் ஓடி சென்று ஏறி உள்ளார். ஆனால் அப்போது ஈரத்தரையில் கால் வழுக்கி விழப்போனவரை அருகில் இருந்த நடிகர் நாகார்ஜுனாதான் காப்பாற்றினாராம். இது இப்படி இருக்க 1989 ரஜினிக்கு அம்மாவாக பணக்காரன் படத்தில் நடிக்கும் போது இரண்டாவது குழந்தை பிறந்து 1 ஆகியிருந்ததாம். ஆனால் அம்மா கதாபாத்திரத்தில் சுமித்ரா தான் சரியாக இருப்பார் என்று இயக்குநர் வாசு நேராக அவரது வீட்டிற்கு சென்று அனுமதி கேட்க கணவர் ராஜேந்திர பாபுவோ அவள் இப்போதுதான் குழந்தை பெற்றுள்ளாள், இந்த நேரம் அவளால் நடிக்க முடியாது என்று மறுத்துவிட பிறகு எப்படியோ பேசி சம்மதம் வாங்கி அந்த படத்தில் நடிக்க வைத்தாராம். படப்பிடிப்பு தளத்தில் சுமித்ராவும் அவரது கணவர் ராஜேந்திர பாபுவும் காரில் வந்து இறங்குவது தெரிந்தாலே நடிகர் ரஜினி உடனே எழுந்து நிற்க ஆரம்பிப்பவர் அவர்களுக்கான இருக்கையில் வந்து அமரும் வரை நின்று கொண்டே இருப்பாராம். அதுவும் ரஜினி சுமித்ரா இருவரும் சேர்ந்து நடித்த முதல் படத்திலிருந்து தற்போது வரை புவனா என்றுதான் அவரை அழைப்பாராம். அந்த அளவிற்கு மனதில் நிற்கும்படியான நிறைய பாத்திரங்களில் நடித்த சுமித்ரா படப்பிடிப்பிற்கு செல்லும் நேரங்கள் போக ஓய்வு நேரங்களில் தனக்கு மிகவும் பிடித்த தையல் மிஷின் முன்பு அமர்ந்து தனக்கு தேவையான துணிகளை அவரே தைத்துக் கொள்வாராம். இப்படி தனக்கு பிடித்த நடிப்பு, தன்னை மிகவும் நேசிக்கும் கணவர், குழந்தைகள் என நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த சுமித்ராவின் வாழ்வில் திடீரென ஒரு நாள் மிகப்பெரும் சோக நிகழ்வு ஒன்று நடந்தது. அதுதான் கணவர் ராஜேந்திர பாபுவின் மரணம். 2013 November 4 அன்று திடீர் மாரடைப்பால் உயிரிழந்தார். கணவர் மறைந்தபோது சுமித்ரா வீட்டில் இல்லையாம். வெளியூர் சென்றிருந்தவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு பின்னர் பெங்களூருக்கு அழைத்து வரப்பட்டாராம். கணவரின் மறைவிற்கு பிறகு சிறிது காலம் ஓய்வில் இருந்தவர் தற்போது மீண்டும் படங்களில் நடித்து வருகிறார். பெங்களூருவில் வசித்து வரும் சுமித்ரா 2 மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்து மிகவும் நிறைவான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறார். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.